हेलो फ्रेंड्स, वेलकम टू पवरफुल लर्निंग। இந்த வீடியோல நம்ம ஸ்காலர்ஷிப் புரோகிராம் தான் பார்க்க போறோம். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இல்லை கோர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பவர்ஃபுல் மீடியா அஃபீஷியலாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் அப்புறம் போஸ்ட் அலர்ட்லாம் நிறையவே போடுவேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வித்யாசாரதி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நிறைய ஸ்கீம்ஸில் வந்துட்டு ஸ்காலர்ஷிப்ஸை ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷனில் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, யாரெலாம் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிளாஸ் 10, கிளாஸ் 9, கிளாஸ் 8. ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் 5000 வரையும் கொடுக்குறாங்க. ஸோ அதோட எண்ட் டேட் பார்த்திங்கன்னா 1-2, அதாவது ஃபெப்ரவரி 1-ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இதில் அப்ளை பண்ணிடணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏஸ்டல் ஃபவுண்டேஷன் வழங்குகிற ஸ்காலர்ஷிப், இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸுக்கு. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20,000 வரையும் இவங்க ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட எண்ட் டேட் வந்துட்டு January 31st. அதே ஏஸ்டல் ஃபவுண்டேஷன் வந்துட்டு பிஇ ஆர் பிடெக் கோர்ஸுக்கு, அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் அப்புறம் பிஎட் கோர்ஸ்க்கு வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 40,000 வரையும் ஆஃபர் பண்ணுறாங்க பர் இயருக்கு. எண்ட் டேட் வந்துட்டு 31st. அதே மாதிரி சிம் ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐக்கு, இவங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் 5000 ஸ்காலர்ஷிப். நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் நம்ம எப்படி என்னோடய வீடியோவில் சொல்கிற கோர்ஸ்க்கோ இல்லை ஒரு ஜாப் அப்டேட்க்கோ லிங்க் எங்கே பார்க்குறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ என்னோடய சேனலில் இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாம். நீங்கள் எந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோங்க. நான் உதாரணமாக இப்போது ஃபஸ்ட்டாக இருக்கிற வீடியோவை செலக்ட் பண்ணுறேன். இப்போ டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் ஆரோ மார்க் காமிக்கிறல, ஸோ அந்த ட்ராப் டவுனை நீங்கள் கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணால் தான் அதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எல்லா லிங்க்ஸும் ஷோ ஆகும். அப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, மற்ற யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கான லிங்க் இருக்குது, அப்ளை லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதிலேருந்து பார்த்து ஃபெச் பண்ணிக்கலாம். ஸோ இதே வெப்சைட்டில் கீழே வந்திங்கன்னா இப்போது கான்கோர்ட் பயோடெக் வந்துட்டு யாருக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் வழங்குறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூஜிக்கு, அப்புறம் எம்பிபிஎஸ்க்கு. எம்பிபிஎஸ்க்கு ரெண்டு இதில் டைப்பில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிஇ ஆர் பிடெக் படிக்கிறவங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு எம்பிபிஎஸ்க்கு மேக்ஸிமம் 50,000, பிஇ பிடெக் வந்துட்டு மேக்ஸிமம் 40,000 வரையும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களே நிறைய ஸ்கீம்ஸ்லேயும் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிவில், பிஇ சிவில் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் 50,000 ஒரு இயருக்கு மட்டும் சொல்கிறேன். ஸோ அப்போ 4 வருஷத்துக்கு எவ்வளோ நீங்களே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபுல் டைமாக நீங்கள் படிக்கிறீங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நிறையாவே ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அரவிந்த் ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா யூஜி கோர்சஸ் லைக் பிஎஸ்சி, பிகாம் இவங்கெல்லாம் இருப்பீங்களா, அவங்களுக்கு மேக்ஸிமம் 10,000 பர் இயர் வரையும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஐடிஐ கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ்க்குலாம் வந்துட்டு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்ல டெட்லைன்குள்ளே நீங்கள் இதுக்கு என்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் 5000 வரையும், எண்ட் டேட் பார்த்திங்கன்னா 10-1 January 10th வந்துட்டு நீங்கள் என்ரோல் பண்ணிடுங்க. ஸோ நம்ம என்ரோல் நான் ஒன்று கொடுத்தேன்ல, ஒரு டெமோ காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஒரு அக்கௌண்ட் வேணும். அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இமெயில் பாஸ்வேர்ட் வச்சு லாகின் பண்ணி தாராளமாக போய்க்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு அவங்களே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்க்ரைமில் வந்துட்டு இந்த மாதிரி வித்யாசாரத்தை ஒரு எஜுகேஷ்னல் பிளாட்ஃபார்ம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறதுக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸ், இன்டர்ன்ஷிப், ஜாப் அப்டேட்ஸ் இது எல்லாத்துக்குமே மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.